ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில் தில் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவும் காரசாரமான ஒரு அருமையான டேஸ்ட்டில் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக சிக்கன் லெக் பீஸஸாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, அதாவது 100 கிராம் அளவுக்கு. இப்போ இதில் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இதை ஃப்ரீசரில் வைக்கும்போது நமக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயம் மசாலா வந்து சிக்கனில் நல்லா கோட்டாயிருக்கும். ஸோ இதை ஒரு 20 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து ஒரு 4-5 வரமிளகாய், அதே மாதிரி ஒரு 3-4 காஷ்மீரி மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பில. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுக்கும்போதே இதுலேருந்து வர வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த அரோமாவோட ஃபீலிங்கே தனி. இதை கருக்கிடாமல் மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல் அவ்வளவு சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்செடுக்க போகிறோம். இப்போ இதை ஒரு சின்ன ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் 1 துண்டளவுக்கு இஞ்சி, அடுத்து 1-8 பல் பூண்டு, நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி, அதாவது புளியை கரைச்சி வச்ச தண்ணி. இப்போ இதை ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1-2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இதில் வந்து நம்ம தண்ணி எதையும் சேர்க்கக்கூடாது, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஸோ அதனால் தண்ணியெலாம் எதுவும் சேர்த்துடாதீங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பேஸ்ட்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை 5 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் வேக விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ஒரு ரோஸ்ட் பதத்துக்கு வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, பார்த்தாவே தெரியும்.
நம்மளுடைய கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை தூவி விட்டுக்கோங்க. ஒரு எம்மியான சூப்பரான சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க. அந்த கீயோட டேஸ்ட்டும் அந்த ஸ்பைசஸும் அதோட சிக்கனும் சேர்ந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனில் அருமையான சிக்கன் கீ ரோஸ்ட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட சாப்பாடு சப்பாத்தி எது வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தில்தில் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்யூ.